சாப்பிஸ் வியூஸ் இன்னைக்கு சாப்பிஸ் வியூஸ்ல எங்க போறோம் எங்க போறோம் எங்க போறோம் கம் ஆன் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி எல்லாருக்கும் தெரியும். கும்பகோணம் சரௌண்டிங்கில் இருக்கிற வில்லேஜ்க்கு கும்பகோணம் தான் மெயின். என்ன திங்ஸ் வாங்கினாலும் கும்பகோணம் தான் வருவாங்க. ஸோ டுடே நாமளும் அதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க வெளியக்குள்ளே போய் பார்க்கலாம். கும்பகோணமில் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஏசி வாங்க தான் போகிறோம். என்னுடைய ஏசி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, நிறைய டைம் ரிப்பேர் ஆகிருக்கு. நாங்கள் சர்வீஸ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஏன் இன்னும் செலவு பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வாங்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக ஏசி வாங்க தான் இப்போ போயிட்டுருக்கோம். கும்பகோணம் பெரிய தெருவில் இருக்கிற எம்ஆர்எஸ் மாடர்ன் ரேடியோ சர்வீஸ் தான் வந்திருக்கோம். யூஸ்வலாக என்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்றாலுமே நாங்கள் இந்த ஷாப்புக்கு தான் வருவோம். நாங்கள் வந்து கெரியரில் இந்த இயர் வந்து நியூ மாடல் ஏசி தான் வாங்கியிருக்கோம். ஏன் கெரியர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஆல்ரெடி கெரியர் ஏசி இருக்குது. அது வாங்கி ஒரு 4 இயர்ஸாவது இருக்கும். இன்னும் அதோட ரன்னிங் கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால தான் கெரியர் சூஸ் பண்ணோம். ஏசி வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சாஃபியா வந்து ஸ்லிப்பர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வாங்கத்தான் போயிட்டுருக்கோம். அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து கார் போட பார்க்கிங் கிடைக்கல. ஸோ அதனால் நாங்கள் வந்து இங்கே போட்டிருந்தோம். இங்கேருந்து ஆப்போசிட்டில் தான் உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்குது. ஸோ அது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அப்படியே நடந்தே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஸ்லிப்பர் வாங்குறதுக்காக உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கிற துபாய் புர்காக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அவங்க கேட்குற செப்பல் வந்து ஸ்டோன்லாம் வச்சு நிறைய டெக்கரேட்டிவாக கீழே ஹீல்ஸ்லாம் வச்ச மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த செப்பல் வந்து இங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த ஷாப்புக்கு வந்தோம். ஒரு 50 மினிட்ஸ் போராட்டத்துக்கு அப்புறம் ஸ்லிப்பர் செட் ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க சைஸுக்கு கிடைக்கல. ஒன்று சின்னதாக இருக்குது இல்லை பெரிய சைஸில் இருக்குது. ஃபைனலாக செட் ஆகிடுச்சு. ஸ்லிப்பர் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அர்ஷியாவுக்கு ஹேர் கட் பண்ண போகிறோம். இங்கேருந்து வந்து ரொம்ப தூரம். ஸோ அதனால் வாங்க கார் எடுத்துகிட்டு கிளம்புவோம். அர்ஷியாவுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்காக மகாமகம் குளமில் இருக்கிற க்ரீன் ட்ரெண்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். லாஸ்ட் இயர் இங்கே தான் ஹேர் கட் பண்ணோம். ஸோ அதனால் திஸ் இயரும் இங்கே தான் வந்து ஹேர் கட் பண்ணலான்னு வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இவங்களோட ஹேர் கட்டிங் வந்து நல்லாயிருக்கும். Thank you.
ஹேர் கட் பண்ணியாச்சு, ஃபைனல் அவுட்புட்டு தான். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம மார்னிங் வந்தது, இன்னும் லஞ்சே சாப்பிடல. ஸோ லஞ்சு சாப்பிட்லான்னு நம்ம ஹோட்டல் போகிறோம், வாங்க போகலாம். லஞ்சு சாப்பிட நம்ம சாஸ்திரா காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற பாலாஜி பவனுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரோட் நேம் வந்து எனக்கு சரியாக தெரியல, பட் இந்த ஹோட்டலில் வந்து நான் நிறைய டைம் வந்திருக்கேன். இங்கே மீல்ஸ்லாம் நல்லாயிருக்கும். வீட்லேருந்து மார்னிங் கிளம்புனது, இப்போ டைம் வந்து 4:00 ஆகுது, டைம் போனதே தெரியல. நாங்கள் வந்து 3 செட் புரோட்டா அண்ட் 1 ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாஃபியா வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டுச்சு, ஸோ அதனால் அவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ். புரோட்டாவுக்கு வந்து வெஜ் குருமா வச்சுருந்தாங்க, அது நல்லா இருந்தது. இந்த காம்பினேஷன் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். A few minutes later. சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஃபைனலாக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். The next day. மறுநாள் ஏசி ஃபிட் பண்ணியாச்சு. இந்த ஏசி தான் வாங்கியிருந்தோம். இந்த ஏசி வந்து 1.5 ton. இதோட ரேட் வந்து 38,500 வந்தது. இது வந்து ஒரு நான் இன்வெர்ட்டர் ஏசி. இப்போது வந்து நான் இன்வெர்ட்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் இந்த விலாக். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வி வில் சி யூ இன் அனதர் விலாக்.